நான்காவது செய்தியாக, கர்நாடகா மாநிலத்தில் கம்பாலாங்கிற ஒரு பாரம்பரிய விளையாட்டு, அந்த விளையாட்டை முடக்கிறதுக்காக பீட்டா வந்து ஒரு வழக்கு தோன்றிருக்காங்க. இதனால கர்நாடகா மக்கள் ரொம்ப கொந்தளிப்பில் இருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏதோ ஒரு கோயின்சிடன்ஸ் தான் என்னன்னு தெரியலப்பா. ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தப்போ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, கம்பாலாவுக்கு பிரச்சனை. இன்னொரு பக்கம் இந்த பீட்டான்ற அமைப்பு இந்தியாவுடைய பாரம்பரியத்து மேலே ஒரு தாக்குதல் எப்பவுமே பண்ணிட்டு வராங்க. ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கினாங்க, கம்பாலாவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. கேரளாவில் திருச்சூர் பூரத்தில் யானைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தாங்க பீட்டா. தொடர்ந்து நம்முடைய பாரம்பரியத்து மேலே ஒரு தாக்குதலை செஞ்சுட்டு வராங்க இந்த பீட்டா அமைப்பு. பல வழக்குகள் இருந்தாலுமே குறிப்பாக இந்த மாதிரி விழாக்களை ஊட்டி வரும்போது தான் இந்த பீட்டா அமைப்பு வந்து வீழ்த்து கொள்றாங்க, ஒரு கேஸை போடுறாங்க. இதே கர்நாடகாவில் பிஜேபி 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ இந்த பீட்டாவும் வரல, இந்த தடையும் வரல. கரெக்டாக காங்கிரஸ் ஆட்சியில் வருகிறது, இந்த கம்பாலாவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க பீட்டா. ஒரு விஷயம் பாருங்கள், தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு தடை செஞ்சப்போ ஒரு பெரிய போராட்டமாக வெடித்தது, மக்கள் போராட்டமாக கூட வெடித்தது அப்படி இப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அதே போராட்டத்தில் வந்து நாங்கள் வந்து மாட்டுக்கறியெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சில பேர் ரொம்ப பெருமையாக வேற சொன்னாங்க. எதாக இருந்தாலும் கடைசியில் அந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் பேரில் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானம். நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, பிரதமர் மோடி பேரில் ஒரு ஸ்டேடியம் வேணாம், ஒரு கேலரியாவது ஒரு பேர் வச்சுருக்கலாங்க. இதுதான் திராவிட மாடல். ஆனால் கர்நாடக மக்கள் அப்படி கிடையாது, அவங்க வந்து அது விடாமல், அந்த பாரம்பரியத்தை விடாமல் அவங்க வந்து அது கட்டாயம் அதை எதிர்கொள்வாங்க, அதை போராட்டமாக கூட கையில் எடுப்பாங்க. ஆனால் நம்ம தமிழகம் மாதிரி இல்லாமல் அவங்க வந்து அந்த பாரம்பரியத்துக்காக போராடி அதை வின் பண்ணுவாங்க. நம்ம எப்படி சொல்லுவோம், ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பக்கம் பேசுவோம், இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, மாடுன்னு அடிச்சு சாப்பிட்றதுக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும் கும்பலும் இருக்கும். அப்படி இல்லாமல் கர்நாடக மக்கள் தன்னிச்சையாக அவங்களும் இந்த களத்தில் இறங்கியிருக்காங்க, பல அமைப்புகள் இல்லை இறங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்றத எதிர்பார்ப்போம்.